Hello friends, Nanda Mohan. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா LCD டிஸ்ப்ளேவை நாம எப்படி ஆர்டினோ போர்டு கூட இன்டர்ஃபேஸ் பண்ண போறோம்ட்டே. ஆக்சுவலா LCDங்கிறது பாத்தீங்கன்னா லிக்விட் கிறிஸ்டல் டிஸ்பிளே. இது ஒரு கமர்ஷியலான எலக்ட்ரானிக் காம்போனன்ட் தான். இது மேக்ஸிமம் எல்லா கடையிலயும் அவங்க ப்ராடக்ட்ஸ் எல்லாம் டிஸ்பிளே பண்றதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. அதுவும் இல்லாம ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு மினி ப்ராஜெக்ட், ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட்ல எல்லாம் அது கண்டிப்பாக ஒரு பக்கம் யூஸ் பண்ணிருப்பாங்க. அவங்க நேம் அவங்க ப்ராஜெக்ட் டைட்டில் டிஸ்பிளே பண்றதுக்காக. இப்போ அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதை வந்து நமக்கு ஏற்ற மாதிரி கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட ஹார்ட்வேர் நாலேஜ் நமக்கு தெரியணும். அதாவது அந்த ஹார்ட்வேர்னா அந்த எல்சிடியில் என்னென்ன இருக்குங்கிற பற்றி ஒரு சின்ன ஒரு நாலேஜ் தான். அதை பற்றி ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த 16:2 எல்சிடி டிஸ்பிளே அப்படிங்கிறது ஆல்ஃபா நியூமெரிக் கேரக்டர்ஸ் மட்டும்தான் சப்போர்ட் பண்ணும். அதாவது 8 to Z, 0 to 9 கேரக்டர்ஸ் மட்டும்தான் அதனால் நம்ம கொடுக்க முடியும். வேற எந்த கிராஃபிக்கல் ஃபிகர்ஸில் கொடுக்க முடியாது. அது இல்லாமல் இதில் மொத்தம் 16 பின் இருக்குது. 16 பின்னா ஃபஸ்ட் பின் இந்த ஒயிட் கலர் லேபிள் கீழே இருக்குல்ல, அதுல இருந்து அப்படியே கவுண்ட் ஆகிட்டு ஒரு 1, 2, 3 நம்ம 16 பின்மே இப்போ நம்ம தெரிஞ்சிருக்கணும். அப்படின்னா தான் இதை நம்ம ஆப்ரேட் பண்ண முடியும். இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த 16 பின்ஸுமே நான் 3 செட்டாக பிரிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா பவர் பின், டேட்டா பின், கண்ட்ரோல் பின்ட்டு. இங்கே ஃபர்ஸ்ட் 3 பின்னும் லாஸ்ட் 2 பின்னும் பவர் பின் நான் வச்சிருக்கேன். அதாவது என்னன்னா இந்த எல்சிடி மாடியூலுக்கு பவர் சப்ளை வரும்னா கிரவுண்டு, விசிசி, அதுக்கப்புறம் விஇங்கிறது நம்ம கொடுக்குற கேரக்டர்ஸை பிரைட்னஸ் எவ்வளோ வைக்கலாம், எவ்வளோ கம்மி பண்ணலாங்கிறதுக்கான பின் தான். இது மேக்ஸிமம் பொட்டன்ஷியல் மீட்டரில் வச்சு நம்ம வேரி பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம டேட்டாவை நம்ம சப்ளை கொடுத்து ரொம்ப ஃபுல் பிரைட்டாக வச்சுக்கலாம். லாஸ்ட் 2 பார்த்தீங்கன்னா எல்இடி பிளஸ் எல்இடி மைனஸுங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த எல்சிடிக்கு பின்னாடி எல்இடி வச்சிருப்பாங்க. அந்த எல்இடியை ஆன் ஆஃப் பண்ணுறதுக்காக தான். அப்படினா தான் நமக்கு அந்த கேரக்டர்ஸில் விசுவலாக தெரியும். அதுக்கப்புறம் டேட்டா லைன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த DB0லிருந்து DB7 எல்சிடிங் பார்த்தீங்கன்னா 8-bit கேரக்டர்ஸை சப்போர்ட் பண்ணும். இதை நம்ம வந்து 4-bit கேரக்டராக 2 டைம் கொடுக்கலாம். அதாவது இப்போ என்ன சொல்ல வரேன்னா நம்ம 8 பின்னுமே நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம 4 பின்னும் கூட யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறேன். இதெல்லாம் இந்த டேட்டா பின்ஸ். அதுக்கப்புறம் நம்ம கண்ட்ரோல் பின்ஸ் பார்த்தீங்கன்னா RS, RWEN இந்த 3 பின் மூலமாக தான் நம்ம இந்த எல்சிடி டிஸ்பிளேவே நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ RSங்கிறது ரெஜிஸ்டர் செலக்ட். அந்த பேர்லேயே தெரியும் ஏதோ ரெஜிஸ்டர் செலக்ட் பண்ண போகிறேன்ட்டு. கண்டிப்பாக எல்சிடியில் 2 ரெஜிஸ்டர் இருக்குது. டேட்டா ரெஜிஸ்டர், கமாண்ட் ரெஜிஸ்டர்னு 2 இருக்குது. டேட்டா ரெஜிஸ்டர்ஸ் எதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற கேரக்டர்ஸ்லாம் அங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். கமாண்ட் ரெஜிஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம அதில் இன்பில்ட்டாகவே சில கேரக்டர்ஸ்லாம் இருக்கும். அந்த கேரக்டர்ஸ் கொடுத்தா இங்கே எல்சிடியில் சில கர்சர்ஸ்லாம் மூவ் பண்ணி வைக்கலாம், ஸ்க்ரோல் பண்ண வைக்கலாம். இந்த மாதிரி இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸ் கொஞ்சம் இருக்குது. அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக கமாண்ட் ரெஜிஸ்டர் வச்சுருக்காங்க. இப்போது அந்த 2 ரெஜிஸ்டரி செலக்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த RS பின். இப்போ அந்த RS பின்னை ஹை பண்ணோம்னா டேட்டா ரெஜிஸ்டர் நம்ம ஆக்சஸ் பண்ணலாம். அதே RS பின்னை லோ பண்ணோம்னா நம்ம கமாண்ட் ரெஜிஸ்டர் ஆக்சஸ் பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா RW, ரீட் அண்ட் ரைட் பின். இப்போ இந்த பின்னை நம்ம ஹை பண்ணோம்னா ரீட் பண்ணலாம், லோ பண்ணோம்னா ரைட் பண்ணலாம். அதாவது எதுக்குன்னா ரீட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா கமாண்ட் ரெஜிஸ்டர்லேருந்து டேட்டாவை ரீட் பண்ணுறதுக்காக. ரைட் ஃபங்க்ஷன் எதுக்குன்னா நம்ம கொடுக்குற டேட்டாவை அங்கே டிஸ்பிளே பண்ணுறதுக்காக, அதாவது ரைட் பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எனேபிள் பின். இந்த எனேபிள் பார்த்தீங்கன்னா இந்த கிளாக் சைக்கிள் ஹைட் டு லோ வரும்போது மட்டும்தான் இந்த 2 பின்னோட ஃபங்க்ஷனும் ஆக்சஸ் ஆகும். மேக்ஸிமம் இந்த 3 பின்னு பார்த்தீங்கன்னா அசம்பிளி ப்ரோக்ராம் லாங்குவேஜ் போடுறவங்களுக்கு தான் தேவைப்படும். இப்போ ஆடியோவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணிருக்காங்க. இதை பற்றி அந்தளவுக்கு நமக்கு நாலேஜ் தேவையில்லை. இந்த மற்ற பின்ஸ் மட்டும் நமக்கு தெரிஞ்சால் போதும். இப்போ 16:2ங்கிறதுக்கான அர்த்தம் என்னன்னா 16 காலம் 2 ரோ இருக்கும். அதுக்காக தான் நம்ம 16:2 சொல்கிறோம். இப்போ நம்ம ஐடென்டிஃபிகேஷனுக்காக இங்கே 1லேருந்து 16 வச்சிருக்காங்க. அதாவது இந்த 1ங்கிறது ஒரு பிக்சல், இது 2nd பிக்சல், இது 3rd பிக்சல். அதே மாதிரி 16 பிக்சல் காலம்ல இருக்கும், 2 பிக்சல் ரோவாக இருக்கும். இப்போ கம்ப்யூட்டரில் பொறுத்த வரைக்கும் அது 0ல இருந்தால் கவுண்ட் பண்ணிக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம நேம் சென்டராக பின் பண்ண வைக்கணும்னா நம்ம 6லேருந்து ஆரம்பிக்கணும். அப்போ வந்து கம்ப்யூட்டர் பொறுத்த வரைக்கும் அது வந்து 5 வந்து அது நினச்சிருக்கும். அப்போ வந்து நம்ம ப்ரோக்ராமில் 5,0 கொடுத்தா தான் நம்ம இந்த இடத்துல கர்சர் செட் ஆகும். அப்போ இங்கிருந்தா நம்ம நேம் பிரிண்ட் ஆகிட்டு வரும். இந்த மாதிரி ப்ரோக்ராமில் இதை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு இப்போ வந்து எல்சிடியை வந்து நான் போர்டு கூட கனெக்ஷன் பண்ணி காமிக்கிறேன். இதுக்கு நான் வந்து ப்ரோட்டியஸ்னு ஒரு சிமுலேஷன் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறேன். இது மூலமாக நான் உங்களுக்கு சிம்பிளாக புரியிற மாதிரி காமிச்சிருவேன். ரியல் டைமில் கனெக்ஷன் கொடுத்தா உங்களுக்கு சரியாக தெரியாததுக்காக தான் இந்த மாதிரி சிமுலேஷன் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறேன். இப்போ நான் சீக்கிரமாக அந்த கனெக்ஷன் காமிச்சிடுறேன். இப்போ நம்ம கனெக்ஷன் ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம ப்ரோக்ராம் போய் பார்க்கலாம். நம்ம ப்ரோக்ராம் சைடு வந்தாச்சு. இப்போ நம்ம எல்சிடியில் ஒரு நேம் டிஸ்பிளே பண்ணுறதுக்கான ப்ரோக்ராம் பார்க்கலாம்.
அதுக்கு C++ல வர மாதிரி இங்க ஒரு ப்ரீ டைரக்டிவ் ஃபைல் இன்க்ளூட் பண்ணணும். அதுக்கு ஆஸ் இன்க்ளூட் அப்படின்னு டைப் பண்ணதுக்கப்புறம் இங்கே லிக்விட் கிறிஸ்டல்னு டைப் பண்ணணும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதெல்லாமே கேஸ் சென்சிட்டிவ், இங்க எல் சி எல்லாமே கேப்சில் தான் இருக்கணும், மற்றெல்லாம் ஸ்மாலாக இருக்கணும், அப்படி இல்லைன்னா எரர் காமிக்கும். நெக்ஸ்ட் இந்த மாதிரி லைப்ரரி ஃபைல இன்க்ளூட் பண்ணதுக்கப்புறம் இந்த லைப்ரரிக்கு நம்ம ஒரு வேரியபிள் செட் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். எக்ஸாம்பிள் எக்ஸ்னு டைப் பண்ணி அந்த நம்ம முன்னாடியே பின் அந்த எக்ஸ்னு டைப் பண்ணி நான் சர்க்கியூட் டயக்ராம் காமிச்ச எல்லா பின்னும் இதில் இன்சிலைஸ் பண்ணணும். அதாவது நம்ம என்னென்ன பின்லாம் கனெக்ட் பண்ணியிருக்கோம் இதில் காமிக்கணும். அதில் நான் வந்து 12th pin, 11th pin, 12th pin, 11th pin, 5th, 4th, 3rd, 2 இந்த பின்லாம் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். மற்ற எல்லாமே பவர் சப்ளைக்கு போயிருக்கும். அப்புறம் இந்த மாதிரி இந்த லைப்ரரி ஃபைலுக்கு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணி என்னென்ன பின்லாம் அசைன் பண்ணு சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் வாய்ட் செட்டப். வாய்ட் செட்டப்ல இது எல்லாமே நாம இன்சிலைஸ் பண்ணணும். அதாவது அந்த ரெஜிஸ்டர் செலக்ட் எனேபிள் பின் எல்லாத்துக்கும் நாம வந்து ஒரு இன்சிலைஸ் கொடுக்கணும். அதுக்கு வந்து அதே அந்த வேரியபிள் எக்ஸ் டாட் பிகின் அப்படின்னு டைப் பண்ணி நாம எந்த கிறிஸ்டல் டிஸ்பிளே யூஸ் பண்றோம். எக்ஸாம்பிள் நான் 16:2 யூஸ் பண்றதுனால 16:2 டைப் பண்ணணும். இதே நீங்கள் வேற எல்சிடி யூஸ் பண்ணீங்கன்னா அதாவது 18:2, 18:1 யூஸ் பண்ணால் நீங்கள் அதை கொடுத்துக்கலாம். அப்புறம் வாய்ட் லூப், இதில் தான் நம்ம கேரக்டர் பிரிண்ட் பண்ணுறதுக்கான கோடு எழுதுவோம். அதாவது ஜஸ்ட் ஒரு சி ப்ரோக்ராமில் பிரிண்ட் ஃபங்க்ஷன் எழுதுற மாதிரி இதுலேயும் எழுதலாம். இப்போ அந்த என்ன லைப்ரரி யூஸ் பண்ணுறோமோ அந்த லைப்ரரியோட வேரியபிள் எல்லாத்துலையும் முன்னாடி டிக்ளேர் பண்ணிட்டே வரணும். இப்போ எக்ஸாம்பிள் எக்ஸ்ன்னு கொடுத்தனா அது எக்ஸ் டாட் பிரிண்ட் அப்படின்னு டைப் பண்ணி அந்த என்ன கேரக்டர் யூஸ் பண்ணுறோமோ, எக்ஸாம்பிளுக்கு நான் ப்ரோக்ராமிங் டைப் பண்ணுறேன். இப்படி பண்ணோம்னா எல்சிடியில் இது பிரிண்ட் ஆகும். ஆனால் அது வந்து எங்கே பிரிண்ட் ஆகும்னு அதுக்கு தெரியாது. அதுக்கு நம்ம வந்து கர்சர் பாயிண்ட் இங்கே செட் பண்ணணும். அது கர்சர் பாயிண்ட் செட் பண்ணுறதுக்கு அதோட கீவேர்டு வந்து பார்த்தீங்கன்னா அதே வேரியபிள் நேம் எக்ஸ் டாட் செட் கர்சர். இதில் சிங்கிறது கேப்ஸு, இந்த மாதிரி கேஸ் சென்சிட்டிவ் நிறையா வருவதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு ஒர்க் பண்ண அப்படின்னா எரர் காமிக்கும். கர்சர் எந்த இடத்துல மீன் இப்போ நான் 0th column, 0th row இதில் ஃபிக் பண்ணோன்னா 0,0 அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா இதுதான் அந்த ப்ரோக்ராம் முடிஞ்சு. இப்போ ப்ரோக்ராமிங்கிறது 0th column, 0th row இப்போ பிரிண்ட் ஆகும். இதை நம்ம கம்பைல் பண்ணலாம். கம்பைல் ஆயாச்சு. இப்போ இங்கே இருக்கிற ஒரு ஹெக்ஸ் ஃபைல் இதை காப் பண்ணிட்டு இங்க இந்த போர்டுக்கு இந்த ப்ரோக்ராம காப் பண்ணியாச்சு. காப் பண்ணி இந்த ஸ்டெபிளை பண்ணி பார்ப்போம். இப்போ ப்ரோக்ராம் போட்ட மாதிரி இங்கே ப்ரோக்ராமிங் இந்த ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம்ல வருது. இப்போ நாம கீழே இருக்கிற ரோவையும் நாம யூஸ் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு இதே மாதிரி எக்ஸ்ட்ரா இங்க ஃபர்ஸ்ட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா காலமோட பொசிஷன், செகண்ட் இருக்கு பார்த்தீங்கன்னா ரோவோட பொசிஷன். இப்போ நான் வந்து தேர்ட் காலம்ல ஃபர்ஸ்ட் ரோ அதுல வந்து என்ன பிரிண்ட் ஆகும்னா எம் பேர். கம்பைல் பண்ணிக்கலாம். கம்பைல் பண்ணால் தான் அந்த கீழே இருக்க ஹெக்ஸ் ஃபைல் அப்டேட் ஆகும். அப்படினா தான் அந்த சிமுலேட்டர் நாம இப்போ புதுசாக அப்டேட் ஆன ஃபைலை பார்க்க முடியும். அதுக்காக தான் மறுபடி திருப்பி கம்பைல் பண்ணிருக்கேன். இப்போ கம்பைல் ஆயிடுச்சு. இங்கே ரன் பண்ண பார்த்தீங்களா செகண்ட் ரோவில் தேர்ட் காலம்ல நமக்கு என்னோட பேர் மோகன் டிஸ்பிளே ஆயிருக்கு. நான் ஆல்ரெடி எல்சிடி அர்டினோ போர்டில் கனெக்ஷன் கொடுத்துட்டேன் இந்த ப்ரோட்டி சாஃப்ட்வேரில் காமிச்ச மாதிரியே. இப்போ நெக்ஸ்ட் நாம கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ ஓகே.
இப்போ நான் இந்த போர்டுக்கு அப்லோட் பண்ணுறேன். அப்லோட் ஆயிடுச்சு. இன்னைக்கு நம்ம எல்சிடியில் எப்படி ஒரு கேரக்டர்லாம் டிஸ்பிளே பண்ணலான்னு பார்த்துருக்கோம். நீ நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் இந்த ஸ்க்ரோலிங் கேரக்டர்ஸ் எப்படி பண்ணலான்னு சொல்லி தர போகிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்.